இத்தன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தான் அதிக அளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜுகளில் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் நடத்தணும் அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான முடிவு. அதில் என்ன மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு, இப்போ ஏன் இந்த டெவலப்மெண்ட்? தமிழகத்தை பொறுத்தவரை 446 பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் 50 மாணவர்கள் கூட ஒரு சேராத நிலை இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த செமஸ்டர் தேர்வுகளை நடத்துவதில் அண்ணா பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கற்ற கல்லூரிகளில் 50 மாணவர்கள் இருந்தால் மட்டுமே அந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு தேர்வு மையம் என்பது ஒதுக்கப்படும் என்கின்ற ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக 50 மாணவர்கள் இல்லாத கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் வேறு கல்லூரிகளுக்கு தேர்வு மையங்களுக்கு செல்ல வேண்டும். இது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு காலகாலமாக ஏற்பட்டு வரக்கூடிய அந்த செலவுகளை குறைக்கும் விதமாகவும் அதே போல கல்லூரிகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது 50 மாணவர்கள் இருந்தால் மட்டுமே இந்த பொறியியல் கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்படும் என்று தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் முக்கிய முடிவெடுத்துள்ளது. உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நியூஸ்.